நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. மக்களுக்காக தான் எந்த அலுவலகமுமே. மக்களை பார்க்கறது நிறுத்தணும்னு சொல்லி ஒரு தலைவரோ இல்லைன்னா ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களோ சொன்னாங்கன்னா இதை எப்படி ஒத்துக்க முடியும்? சரி, என்ன எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லும் அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்ததுன்னு நான் கேட்குறேன். அதனால இது வந்து அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை. இது மக்களை சாதாரணமாக அவர்களின் பிரச்சனைகளை என்ன என்று தெரிந்து கொண்டு அதை அதிகாரிகளுக்கு சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் அது இருக்குதா இல்லையான்றது நம்ம விவாதத்துக்குள்ள போகலாம். ஆனா ஒரு ஆளுநருக்கு மக்களை பற்றிய ஒரு அனுசரணையோடு ஒரு அன்போடு அவர்களை கேட்பதற்கு யாரும் தடை சொல்ல முடியாது என்று. மக்களுக்கு குறை இருந்ததுன்னா அவங்களை சந்திக்கிறதுல என்ன தப்பு? நான் மக்கள்கிட்ட விட்டுறேன், மக்களை உங்களை சந்திக்க கூடாதுன்னு ஒரு ஆளுநரை சொல்றாங்க, இது சரியா இல்லையான்னு மக்கள் எனக்கு பத்தி சொல்லட்டும். தப்பு அது. அதாவது எனக்கு சொல்றது சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. ஏன்னா இது என்ன சொல்றாரு, இது அதிகாரம் இல்லை, அங்க விரட்டுறாங்க இங்க விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போகும்னு சொல்றாரு. மக்களை பாக்குறதுல நம்ம ஆர்டர் போடல, நான் வேண்டுகோள் தான் வைத்தேன். அப்ப கூட நான் சீஃப் செக்ரட்டரியில என்ன சொன்னேன், மக்கள் வந்து இப்ப தமிழகத்துல ஒரு பிரச்சனை நடந்தது நீங்க பாத்தீங்க, அது மாதிரி இல்லாம அதிகாரிகள் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேணும். அதனால நாம எல்லாரும் ஒரு மணி நேரமாவது ரெண்டு மணி நேரமாவது வாரத்திலேயோ இல்லைன்னா தினமோ மக்களை சந்திப்பதற்கு என்று அலுவலர்கள் இல்லாமல் ஒரு ஆலோசனையா தான் சொன்னேன். அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை நான் மேற்கொள்கிறேன். இங்கே உள்ள முதலமைச்சர் அதுக்கெல்லாம் ஒண்ணு தடை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, தடையும் சொல்ல மாட்டார். இவங்க வந்து அன்னைக்கு உள்ள ஆளுநர்கிட்டயும் நான் பிரச்சனை பண்ணுவேன், இன்னைக்கு உள்ள ஆளுநருக்கும் நான் பிரச்சனை பண்ணுவேன், நான் முதலமைச்சரா இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவேன், நான் முன்னாள் முதலமைச்சரா இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவேன்னு அண்ணன் நாராயணசாமி சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான அவரே புரிந்து கொள்ளட்டும். அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணு. இது வந்து மக்களை சந்திப்பதை தடுக்க முடியாது. அது நீதிமன்றம் அப்படி சொல்லல, யாரோட அதிகாரம் அப்படிலாம் இல்ல. நீதிமன்றத்துல உள்ள எல்லாருக்குமே தெரியும் இது மக்களுக்கான ஒரு ஒரு உதவி என்பது எல்லாருக்குமே. தெலுங்கானால அது செய்யல, தெலுங்கானாலே நான் மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அங்க வந்து தெலுங்கானால உள்ள மக்கள் என்னை நிச்சயமாக பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அரசாங்கத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா, நேரா மத்திய அரசை எதிர்க்கிறாரு அங்க உள்ள முதலமைச்சர். அவரு எங்களெல்லாம் மத்திய அரசின் பிரதிநிதின்னு பார்க்கும் பொழுது அதை கடுமையா எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் சிலதை பணியாற்றும் பொழுது அது அவருக்கு தொந்தரவா இருக்கு, அவ்வளவுதானே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்றேன். ஆனா நாராயணசாமி ஏன் இதை இவ்வளவு தீவிரமா எடுத்துட்டு மக்களை பார்த்தா என்ன? ஒரு மக்களின் ஒரு மக்கள்ல ஒருத்தருக்கு ஒரு தீர்வு கிடைச்சாலும் நல்லது தானே? இதை ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப மக்கள் நலனை விட இவங்களோட ஈகோ தான் இவங்களுக்கு பெருசா இருக்கு. இவங்க சந்திக்காம யாரும் சந்திக்கிறேன், தீவிரவாதிகளை சந்திக்கிறேன், மக்களை தானே சந்திக்கிறேன். இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனை நான் கேக்குறேன்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆளுநர்னால அலர்ஜி ஆயிடுது நினைக்கிறேன். கருத்துப்பா, நான் அதுல கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும். நான் தெலுங்கானா ராஜ்பவன்ல இருந்து ஒரு மறுப்பை கொடுத்திருக்கிறேன், ஏன்னா நான் அதுல கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்துல எங்களோட அதிகாரிகளோட நான் ஒரு கூட்டத்துல இருந்தேன், ஆலோசனை கூட்டத்தில் இருந்து, அதனால எங்குள்ள அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும். நான் அதில் கலந்து கொள்ளவில்லை என்று இணையதளத்தில் என்னை பற்றி எனது படங்களை வைத்து சில விமர்சனங்கள் செய்வதும் அதை வந்து சில தவறாக பயன்படுத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. எனது புகழுக்கு இழுக்கு சேர்க்கும் அளவிற்கு இவர்கள் அதை செய்கிறார்கள். நான் உண்மையாக இருக்கிற வரைக்கும் நான் எதை பற்றியும் கவலைப்படலை. அது மக்களை சந்திப்பதாக இருக்கட்டும், இதே போல விமர்சனங்கள் வருவதாக இருக்கட்டும், மக்களுக்காக நேரடியாக எனது பணி தொடரும் என்பது